அண்மை செய்தியை பார்க்கிறோம். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் 15 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு கரன்சி உட்பட கட்டுக்கட்டாக 15 கோடி ரூபாயை காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் 41 செல்போன்கள், 19 லேப்டாப்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் இச்சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. உஜ்ஜயினில் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டோரிடமிருந்து 15 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினில் கிரிக்கெட் சூதாட்டம் நடைபெற்று வந்திருக்கிறது. கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த கிரிக்கெட் சூதாட்டத்தில் 15 கோடி ரூபாய் பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதில் வெளிநாட்டு கரன்சிகளும் அடங்கும். மேலும் இந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் 41 செல்போன்கள், 19 லேப்டாப்கள், பல சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதனை கைப்பற்றிய உஜ்ஜயின் காவல்துறையினர் இந்த பணத்தினை அடுக்கி அதனோடு புகைப்படத்தில் காட்சியளிக்கும் காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைகிறார். ராஜீவ், சூதாட்டத்தில் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டதா ஆட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 15 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன முழுமையான விவரம்? திரௌபதி, இது போன்று விளையாட்டுகளில் வந்துட்டு சூதாட்டம் அதாவது பெட்டிங் வைத்து இந்த மாதிரி பணம் பிடிபடுவது வழக்கமாக இருந்தாலும் இந்த முறை வந்துட்டு சுமார் 15 கோடி ரூபாய் வந்துட்டு கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை வந்து மேலும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மத்திய பிரதேசத்தில் வந்துட்டு இது கைப்பற்றப்பட்டிருந்தால் இந்த சூதாட்டத்தில் வந்து கண்டறியும் பணியில் வந்துட்டு காவல்துறையினர் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து இந்த ஒரு சோதனையில் வந்துட்டு 41 மொபைல்கள் வந்துட்டு கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. 19 லேப்டாப்கள் வந்துட்டு கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. 5 மைக் மினி கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. 1 ஐபேட் என பல்வேறு இந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் வந்துட்டு கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இது எல்லையா அனைத்தையும் வந்துட்டு சீ செய்திருக்கக்கூடிய காவல்துறையினர் அடுத்த கட்டமாக இந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்கள், அதே போல இடைத்தரகர்களாக யார் யார் இருந்தார்கள் போன்ற நபர்களை வந்துட்டு கண்டறியும் பணியில வந்துட்டு ஈடுபட்டு வராங்க. விசாரணை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணையானது நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில மேலும் கூடுதலாக பல்வேறு நபர்கள் வந்துட்டு இந்த ஒரு விவகாரத்தில் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு செய்தி அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்துட்டு தெரிவிக்கின்றது. இதே மட்டும் அல்லாமல் மற்ற வேறு எந்த பகுதிகளில் இவ்வாறு சூதாட்டங்கள் வந்துட்டு நடைபெற்றது என்பதையும் வந்துட்டு கண்டறிவதற்காக குழுக்கள் தனித்தனி குழுக்கள் வந்துட்டு அமைத்து அந்த ஒரு தேடும் பணி அந்த விசாரணைகளை வந்துட்டு ஈடுபடுத்தலாமா போன்ற விஷயங்கள் வந்துட்டு தற்போது காவல்துறையினர் ஆலோசித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜீவ்.